மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சு. முதல் முறையாக வெற்றிமாறன் தளபதி விஜய் இணையும் பிரம்மாண்ட படம். அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்திருந்த விஜய் வெற்றிமாறன் இணையும் படம் கிட்டத்தட்ட உறுதியாகும் நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. இதனையடுத்து சூப்பர் ஹிட் படம் ரெடி என ரசிகர்கள் இப்பொழுது பேச துவங்கியிருக்காங்க. தனுஷ் நடித்த பொல்லாதவன் ஆடுகளம் படங்களை இயக்கிய டைரக்டராக அறிமுகமானவர் வெற்றிமாறன் விசாரணை வடசென்னை அசுரன் என வரிசையாக பல ஹிட் படங்களை இயக்கி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் திரும்பி பார்க்க வைத்திருக்காரு. வெற்றிமாறன் இயக்கிய ஆடுகளம் படம் 6 தேசிய விருதுகளை வென்றது. அசுரன் படமும் சிறந்த படத்திற்கான தேசிய விருதுகளை வென்றது. தேசிய விருது டைரக்டர் என்ற இமேஜுடன் வெற்றிமாறன் இயக்கும் ஒவ்வொரு படமும் கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் தற்போது விடுதலை, பாடிவாசல் என இரு படங்களை இயக்கிட்டு இருக்காரு. நாவல்களை சினிமாவாக எடுத்து வெற்றி பெறுவதில் கை தேர்ந்தவரான வெற்றிமாறன் தற்போது சூரி விஜய் சேதுபதி நடிக்கும் விடுதலை படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அதோடு சூர்யா நடிக்கும் ஜல்லிக்கட்டை மையமாக கொண்ட பாடிவாசல் படத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகளை சமீபத்தில் துவங்கினார். ஆனால் விடுதலை படத்தின் வேலைகள் மீதம் இருப்பதால் அதை முடித்த பிறகு வாடிவாசல் படத்தை துவங்கலாம் என வாடிவாசல் பட வேலைகளை தள்ளி வைத்திருக்காரு வெற்றிமாறன். வெற்றிமாறன் கடந்த காலத்தில் விஜயிடம் ஒரு கதை விவரித்திருக்காரு. ஆனால் அந்த திட்டம் வேலை செய்யவில்லை என்றும் அந்த நேரத்தில் இயக்குநரின் அடுத்த திட்டத்திற்காக காத்திருப்பேன் என்றும் விஜய் உறுதிப்படுத்தியிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. சூர்யாவை வைத்து வாடிவாசல் படத்தை முடித்து வெற்றிமாறன் தற்போது மீண்டும் விஜய்க்காக கதை சொல்ல முடிவு செய்திருக்கிறாராம். வெற்றிமாறன் அடுத்ததாக சூரி மற்றும் விஜய் சேதுபதி முக்கிய வேடங்களில் நடிக்கும் விடுதலை படத்தை வெளியிட இருக்காரு. மேலும் படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று விடுதலை படத்தின் வெளியீட்டிற்கு பிறகு வெற்றிமாறன் சூர்யா நடிக்கும் பாடிவாசல் படத்தின் முக்கிய படப்பிடிப்பை தொடங்குகிறார். ஜல்லிக்கட்டை அடிப்படையாக கொண்ட இந்த படத்திற்கு சூர்யா முன்னதாக படத்திற்கான ஒரு சிறிய ஷெட்யூலை முடித்திருக்காரு. மேலும் தனது பாத்திரத்திற்காக காலைகளிடம் பயிற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் விஜய்க்கும் ஒரு கதை ரெடியாக வைத்திருக்காராம். ஏற்கனவே விஜய் சந்தித்து ஒரு கதை கூறியிருக்காரு. ஆனால் அந்த படம் நடைபெறவில்லை. ஆனால் அந்த சமயத்திலேயே வெற்றிமாறனுடன் இணைந்து ஒரு படம் பண்ண காத்துக் கொண்டிருப்பதாக விஜய் உறுதியாக தெரிவித்தார். இதை வெற்றிமாறனே தனது பேட்டி ஒன்றில் கூறியிருந்தாரு. தற்போது விஜய் சந்தித்து கூறுவதற்காக கதை ஒன்றை வெற்றிமாறன் தயார் செய்திருக்காராம். விஜய் ஏற்கனவே வம்சி பைடிப்பள்ளியுடன் தளபதி 66 படத்திற்காக பணிபுரிந்துகிட்டு இருக்காரு. மேலும் படம் 2023 ஆண்டு பொங்கலுக்கு வெளியிட திட்டமிடப்பட்டிருக்கு. நடிகர் அடுத்ததாக தளபதி 67 படத்திற்காக மாஸ்டர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடன் மீண்டும் இணைவதாக கூறப்படுது. ஆனால் விஜய் மற்றும் வெற்றிமாறன் படத்திற்கு காலதாமதமாகுமாம். வெற்றிமாறன் தமிழ் சினிமாவின் வெற்றிகரமான இயக்குநர்களில் சமீபத்திய பேட்டியில் வெற்றிமாறன் மீண்டும் விஜய்க்கு ஒரு கதையை தரப்போவதாக உறுதிப்படுத்தியிருந்தார். வெற்றிமாறன் கடந்த சில காலங்களில் விஜயிடம் ஒரு கதையை விவரித்தார். ஆனால் அந்த திட்டம் வேலை செய்யவில்லை. அந்த நேரத்தில் இயக்குநரின் அடுத்த திட்டத்திற்காக காத்திருப்பேன் என்று விஜய் உறுதிப்படுத்தியிருந்தார் என்றும் கூறியுள்ளார். ஆனால் விஜய் வெற்றிமாறன் இணையும் படத்தின் வேலைகள் துவங்க சிறிது கால அவகாசம் தேவைப்படுமாம். அநேகமாக 2023 ஆண்டு மத்தியில் இவர்கள் இணையும் படம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது.